அகாப்பே சிவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செலிபிரிட்டியை பார்க்க போறோம். அவங்கள நீங்களே பார்த்துருப்ப ஆச்சரியப்படுங்க. பாருங்க, அவங்க ரெட் வுட் பிரைடல் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க நிறைய காரியம் பண்ணியிருக்காங்க, அதை குறிச்சு பேசுறேன் பாருங்க. வணக்கம். வணக்கம். என்ன நீங்க இந்த ஃபீல்டில் எப்படி நீங்க இன்ட்ரெஸ்டா இறங்குனீங்க? எனக்கு எப்பயுமே வந்து பியூட்டியில் ரொம்ப கான்சியஸ் நான், அதனால் பியூட்டி லைனை தேர்ந்தெடுத்தேன். பியூட்டியில் வந்து நல்லாவே சம்பாதிக்கலாம்னு தோணும். வருமானம் அதிகம் உள்ள ஒரு ஃபீல்டு, ஒரு மெஜஸ்டிக்கான ஃபீல்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பியூட்டி ஃபீல்டை வந்து ரொம்ப தவறான ஒரு ஃபீல்டாக இல்லை ரொம்ப லோவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உண்மையிலே ஒரு தவறானது. இன்னைக்கு பியூட்டி பண்ணாமல் யாருமே கிடையாது. எவ்ரி ஒன் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ஃபீல்டு தான். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, பெண்களை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால நான் இந்த ஃபீல்டேன். அழகான அந்த பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களே, இந்த ரெட் வுட் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால அந்த பேர் செலக்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து ரெண்டு நேம் இருக்கு. ஒன்று வந்து ஃபெமினின் எக்ஸ்பிரஷன் பியூட்டி சலூன், என்னுடைய சலூன் தான் ஃபர்ஸ்ட். அது பேர் ஃபெமினின் எக்ஸ்பிரஷன் பியூட்டி சலூன். பேசிக்கலி நான் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர். நான் நல்ல ஹேர் கட்டிங் கலரிங் அதில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த காலத்துலலாம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தனியாக இருக்க மாட்டாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸை தான் மேக்கப்பே பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட் மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே அப்படியே மேக்கப்பும் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மேக்கப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஓப்பன் ஆகுறதுனால ஸோ மேக்கப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி ஐ ஓப்பன் ரெட் வுட் பிரைடல் ஸ்டுடியோன்ட்டு ஓப்பன் பண்ணேன். அந்த பேருக்கு காரணம் அந்த ரெட் வுட் வந்து எப்படின்னா வந்து ஃபெமினின் எக்ஸ்பிரஷன் நான் நடத்திட்டே இருக்கும் பொழுது ஒரு சின்ன தோய்வு ஏற்பட்டது. எனக்கு ஃபேமிலியில் என்னுடைய பிள்ளைங்கள், எனக்கு மூணு பிள்ளைங்க, ஸோ அவங்களுடைய எஜுகேஷன் இருந்தது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அவங்களோட ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நம்ம பிரேக் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. பின் பேபிஸ் இருந்ததுனால அவங்களுக்கு ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க. ஸோ ரெட் வுட் அண்ட் பைன் ட்ரீ, ரெண்டு ட்ரீயை பற்றி பேசிட்டாங்க. இதில் பைன் ட்ரீ வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ட்ரீ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் வந்து பைன். ஸோ பைன் ட்ரீ வைக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பைன் ட்ரீ என்னென்னா ஃபாரஸ்ட்லலாம் மரங்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கும், காடுகள் அடிக்கடி தீப்பற்றி எரியும். காடு தீப்பற்றி எரியும் பொழுது என்ன ஆகும்னா மரங்கள்லாம் அழிஞ்சிடும். அதே நேரத்தில் அதில் இருக்க அந்த சீடு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் செதறி போய் உயிர்ந்துடும். அழிந்த மரங்கள் அந்த சீடுகள்லாம் செதறி போயிடும், மழை வரும், திருப்பி எதெல்லாம் செதறி போச்சோ திருப்பி ஒரு காடே உருவாகும். தட் இஸ் காட் பைன் அழகு. அண்ட் ரெட் வுட், ரெட் வுட் வந்து இருக்கிறதுலே டாலஸ்ட் ட்ரீ, அவ்வளோ குயிக்காக வந்து அது வந்து ஃபயர் ஆகாது. அண்ட் காஸ்ட்லியஸ்ட் வுட் ரெட் வுட். ஸோ வந்து எதுவுமே வந்து அழிக்க முடியாது ரெட் வுட், அவ்வளோ ஈஸியாக. ஏன்னா ஃபயராலே அழிக்க முடியாதுன்ற லெவலுக்கு அதோடைய குவாலிட்டி இருக்கும். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நினைக்கிறேன் சித்திங் மரமும் எனக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெட் வுட் ட்ரீ வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ். அந்த ட்ரீ வெரி காஸ்ட்லி அண்ட் அந்த வுட் அந்த காடுகளை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ரெண்டு பேரையும் எடுத்துட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு எனக்கு பைன் தான் பிடிச்சிருந்தது. இந்த பைனையும் ரெட் வுட்டையும் எடுத்து நான் ஒரு இடத்துல போயிட்டு ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுதான் என்னுடைய சலூன் முதல்ல போட்டிருக்கேன். ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் ஃபார் சேக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த குடிக்க எடுத்த போது எனக்கு ரெட் வுட் தான் வந்துச்சு. இந்த ரெட் வுட் பேரை வைக்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க ஏதோ ஒரு கம்பெனி மாதிரி இருக்கு, வுட்டு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஒருத்தவங்களோட சேர்ந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தி அந்த பேரை சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து நான் ஒரு மேடையில் ஏறி பேசினேன், கட்டாயமாக நான் திரும்பவும் வருவேன்னு சொன்னேன். அந்த ரெட் வுட்டை வச்சு ஒரு பெரிய ஷோ பண்ணேன் ஹோட்டல் ஃபெதர்ஸில். நிறைய மாடல்ஸு, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அதில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ரெட் வுட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ சென்னையில் அண்ட் தமிழ்நாடு முழுக்க ரெட் வுட்னா ஓரளவுக்கு எங்கள் ஃபீல்டில் இருக்கும்போது நான் ரொம்ப அது உள்ளே இறங்கி இன்னும் களத்தில் இறங்கினேன். ஆனால் அது மூலமாக நிறைய ப்ரோக்ராம் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் நடத்திட்டுருக்கேன் ரெட் வுட் மூலமாக. ஸோ அதனால ரெட் வுட் பிரைடல் ஸ்டுடியோன்னு வச்சுருக்கேன். அண்ட் ஃபெமினின் எக்ஸ்பிரஷன் பியூட்டி சலூன் இட்ஸ் மை ஹேர் சலூன். நீங்கள் இன்னொன்று கூட வருஷத்துக்கு ஒரு தடவை பியூட்டிஷியன் கிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய
அந்த திறமைகளை வெளியே கொண்டு வரும்படியா கலம். கலம் ப்ரோக்ராம் எப்படின்னா வந்து எல்லாருக்குள்ளயும் நிறைய திறமைகள் இருக்கும். இப்போ ஒரு டெய்லர்னா ஒரு டெய்லர் மட்டும் இருக்க மாட்டா, அவருக்குள்ள பாட சக்தி இருக்கும். நான் அழகா பாடுவாரு, சிலவங்க நல்லா கதை சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். அந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றோம், அதை நான் விரும்ப மாட்டேன். அவங்க தான் இருக்கிறதுலேயே சிறந்த ஒரு பெண்கள், நிறைய வேலை செய்யறவங்க, அவங்க தான் காஸ்ட்லியஸ்ட் பணம் வாங்கக்கூடிய, அவங்களுக்கு தான் நிறைய கொடுக்கணும் சம்பளம். அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். இது மாதிரி பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால, பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு அப்பாற்பட்டு ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை அவங்க காட்டணும்னு நினைப்பாங்க, எங்க கொண்டு போய் காட்டுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் கலம் என்கிற மேடையை அமைச்சேன். அதுல வந்து நிறைய பேரு இவங்கெல்லாம் ஆர்டிஸ்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய பேர் கலந்துப்பாங்க. அவங்களுடைய சிலவங்க ஆர்ட் பண்ணுவாங்க, சிலவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, சிலவங்க பாடாதவங்க பாடுவாங்க. இன்னைக்கு என்னுடைய கலம் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டவங்க இன்னைக்கு மேடையில எல்லாம் பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னுடைய கலம் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டவங்க பஜனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரையும் அவங்க வெளியில கூட வந்ததில்லை. அவங்களுக்குள்ள ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்திருக்கு, அவங்களால உச்சரிப்புகள் கூட சரியா வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நாங்க சொன்னோம் உங்களால பாட முடியும். அவங்க வந்து பர்சனலா எனக்கு போட்டோஸ் அன்னைக்கு கொடுத்தாங்க. அவங்க நேம் எல்லாம் சொல்ல விரும்பல. ஸோ இப்படி எல்லாருமே நிறைய பேர் வெளியில் வந்திருக்காங்க. சிலவங்க டான்ஸில் பெரிய லெவல் போயிருக்காங்க. சிலவங்களுடைய ஆர்ட்லாம் பார்க்கும்பொழுது அவங்கள நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக உங்களால் ஐ மேக்கப் ரொம்ப அழகாக பண்ண முடியும், நீங்கள் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டாக